ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி ஸ்பெஷல். இன்னைக்கு நாம பார்க்க போறது பிரியாணி நெய் சோறுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடக்கூடிய கத்தரிக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கத்தரிக்காய் தொக்கு செய்யறதுக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுள்ள எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 கிலோ அளவுள்ள கத்தரிக்காய நீளவாக்குல இது போல வெட்டிட்டு கழுவி வச்சிருக்கேன். இதை இப்ப நம்ம வதக்கி எடுத்துக்க போறோம். கத்தரிக்காய் கொஞ்சம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. கத்தரிக்காய் இது போல நல்லா சாஃப்டா கலர் மாறி வந்த பிறகு இதை ஒரு பிளேட்ல நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி காய வச்சாச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் தாளிச்சுக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் தாளிச்சுக்கலாம். இது கூட 1 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சதை சேர்த்துக்கலாம். கூடவே 1/6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டா வதங்கினதும் 1 பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 டீ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி வதங்கும் போது இந்த கத்தரிக்காய் தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி சாஃப்டா வதங்கினோடனே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கிற கத்தரிக்காயை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த கத்தரிக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கத்தரிக்காயை 1-5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வைக்க போறோம். 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய கத்தரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ 1 நெல்லிக்காய் சைஸ் அளவுள்ள புளியை எடுத்து நான் கரைச்சி வச்சிருக்கேன். அதை இப்ப சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த புளி தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வர வரைக்கும் கொஞ்ச நேரம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ புளி தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி போய் நம்மளுடைய கத்தரிக்காய் தொக்கு அருமையா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வெட்டி வச்ச மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய கத்தரிக்காய் தொக்கு இப்ப ரொம்பவே அருமையா ரெடி ஆயிடுச்சு. இந்த கத்தரிக்காய் தொக்கு நீங்க பிரியாணி, ரைஸ் இல்லனா நெய் சோறு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். மறக்காம வீட்டுல செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.